Hello guys, I am TG pesuren. Namm undu indha video la enada paaka porom appadina நம்ம subscribers வந்து நம்மள்ட்ட கேட்ட क्वेश्चन தான். என்னடா அது அப்படினா ஒண்ணுல bro எனக்கு வந்து இந்த ஏர் டிராப் problem இருக்கு bro. ஆஃபர்ஸ்லாம் ஒழுங்கா வர மாட்டேங்குது. இது எப்படி bro வர வைக்கிறது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஓகேங்களா. அத பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல வர போறோம். அதாவது பார்க்க போறோம் ஓகேங்களா. ஓகே गाइस அதாவது நான் இப்ப சொல்ல போற ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ண அதாவது வருமா அப்படி கன்ஃபார்மா கேட்டிங்கனா எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% சொல்லலாம் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ணி பாத்துர்க்கேன் பட் வருது ஓகேங்களா. அதனால தான் நான் வந்து உங்கள்ட்ட சொல்றேன். ஓகே गाइस என்னடா ட்ரிக் அதுன்னு கேப்பீங்க. ஓகே எனக்கு பட் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஓகே தெரிஞ்சிருந்தா விடுங்க. ஓகே ப்ராப்ளம் இல்ல பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே गाइस இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏர் டிராப் எப்படி வந்து அதாவது ரிக்வெஸ்ட் ஆகும் அதாவது எப்படி வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஓகேங்களா நம்ம வந்து ஒரு ஏர் டிராப் வந்து 12 hours நினைக்கிறேன். 12 hours தான் நினைக்கிறேன். ஆமாங்க 12 hours தான் நினைக்கிறேன். ஓகேங்களா 12 hours இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு வந்து ஏர் டிராப் வருது அப்படினா அதுல இருந்து ஒரு 12 hours 24 hours ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஏர் டிராப்பையும் வராது ஓகேங்களா. அதாவது ஒன்றை விட்டு ஒரு நாள் வரும் அப்படின்ற மாதிரி கால்குலேஷன். இன்னைக்கு வருதா நாளைக்கு ஃபுல் டே எந்த ஏர் டிராப் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வரும். அதே மாதிரி தான் ஏர் டிராப் வந்து ரிக்வெஸ்ட் அதாவது சப்மிட் ஆகும் ஓகேங்களா. பட் உங்களுக்கு அது மாதிரி வரல அப்படின்னா ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி. பட் சில பேருக்கு என்ன அப்படின்னா ப்ரோ எனக்கு இந்த 30 ரூபாய் ஆஃபரில் அந்த ஏர் டிராப் தான் ப்ரோ வரணும் அப்படின்னு நினைப்பீங்க ஓகேங்களா. அதுக்கு எல்லாரும் சொல்கிற ஐடியா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோ ஒரு 3 days இல்லை ஒரு 2 days ப்ளே பண்ணாதீங்க ப்ரோ. ப்ளே பண்ணாத ஆஃப்லைன்லேயே உங்கள் ஐடியா வச்சுருங்க. டக்குன்னு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பட் ஒர்க் ஆகும் இது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. இதுவும் ஒர்க் ஆகும். ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அதுக்கப்புறம் ரெண்டாவது ட்ரிக் ஒன்று சொல்லுவாங்க. ஏடா அது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இருங்க நான் அந்த கேம் ப்ளே விட்டு வெளில வரேன் ஓகேங்களா. கேம் ப்ளே விட்டு வெளில வந்துட்டு நான் உங்களுக்கு அதை கரெக்டாக சொல்லியே காட்டுறேன். ஓகே அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வந்துன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து இவங்க சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு 1 days இல்லை 2 days வந்து ப்ளே பண்ணாமல் டேரெக்டாக வந்து உங்களுக்கு இப்போ ஏர் டிராப் பாருங்கள். எனக்கு 4 hours இருக்குது ஓகேங்களா. இந்த ஏர் டிராப் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் ஓகேங்களா. இது முடிகிற டைமில் ஓகேங்களா அதை விட நீங்கள் பிளேயிங் நிறுத்திட்டு ஒரு 1 இல்லை 2 days ஓகேங்களா பிளேயிங்கில் இல்லாமல் திடீர்னு நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த ஆஃபர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஆஃபர்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த கிளியர் கேட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மேட்ச் போட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த ஏர் டிராப் வரும். அப்படி இல்லை என்னன்னு சில பேர் சொல்லுவாங்க வந்து டாப்பாக ஒரு மேட்ச் போட்டிங்கன்னா அதில் நீங்கள் top 1 வரணும்னு சொல்லுவாங்க. இல்லைனா நீங்கள் சுத்தமாக பாட்டு மாதிரி கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னா தான் ஏர் டிராப் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஒருவேளை நம்ம இவங்க சொல்கிற மாதிரி இந்த டேட்டா கிளியர் பண்ணால் வருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட மொபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைலை ஓப்பன் பண்ணி உங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க கைஸ் ஓகேங்களா. உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் ஓகே ஆப்க்குன்னு தனியாக ஒன்று கொடுத்துருப்பானோ என்னடா அதுனா ஆப் மேனேஜர் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பானோ. ஓகே அதுக்கு ஃபஸ்ட்டு போங்க ஓகேங்களா. எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இந்த இருங்க நான் ஸ்கிப் பண்ணிகிட்டே வரேன். பார்த்தீங்க இப்போ நான் ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஓகே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆப் லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட்லேயே அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ஆப்ஸ் எல்லாமே வரும். அதில் கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஃப்ரீ ஃபயர் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா. எங்கடா அது காணாமல் போச்சு. ஓகே இதாக இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணிக்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இப்படி இருக்கும். இதில் எதுவும் நான் சொல்கிறத கரெக்டாக நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நான் தப்பாக அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே ஏதாவது டெலிட் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது ஸ்டோரேஜ் யூசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு மொத்தமாக அப்படி இருக்கும். இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் டேட்டா கிளியர் கேட்ச் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஓகே இது நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னடா அப்படின்னா கிளியர் கேட்ச் தான் ஓகேங்களா. கிளியர் டேட்டா கொடுத்தீங்க அங்கே இருக்க அந்த கஸ்டம் ஃபைல் எல்லாமே போய்டும் ஓகேங்களா. ஃபைல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா கன் கலெக்ஷனோட ஸ்கின்னு உங்கள் ட்ரெஸ் இது எல்லா கலெக்ஷனும் போய்டும் ஓகேங்களா. திரும்ப டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே நல்லா பார்த்துக்கோங்க. கிளியர் கேட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயரில் யூஸ் பண்ண டேட்டா எல்லாமே ஆலி ஆகிடும் ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து அடுத்து வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த ஏர் டிராப் கரெக்டாக வரும் ஓகேங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே இல்லை ப்ரோ நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டேன் ப்ரோ அப்பயும் எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணாவதாக ஒரு வழி இருக்குது. இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வரும் ஓகேங்களா. அது என்னடா அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை உங்களுடைய கேம் செட்டிங் ஒன்று இருக்கும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் இந்த கார்னரில் இருக்கும். ஓகே அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பார்த்துக்க என்னடா ஆகும் அப்படின்னா உங்களோட ஐடி வந்து வரும் ஓகேங்களா. இது உங்களோட ஐடி தானா ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இருங்க கொஞ்சம் டவர் ப்ராப்ளம் கொஞ்சம் இல்லை டவர் ப்ராப்ளம்லாம் எல்லாருக்குமே இப்படி தான் ஓரளவுக்கு சுற்றின்னு இருக்கும். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுடைய நேம் போட்டிருக்கும் ஓகேங்களா. அதை வந்து ஒரு ஐட்டம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மை ரிக்வெஸ்ட்டுன்னு இருக்கும். சமிட் யுவர் ரிக்வெஸ்ட்டே இது சைன் அவுட் இதை விட்டுருங்க. இதில் 2வது ஆப்ஷன் இருக்குல்ல சமிட் யுவர் ரிக்வெஸ்ட். அதான் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண போகிறீங்க எனக்கு ஏர் டிராப் வர மாட்டேங்குது அப்படின்னு. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து எந்த கேம் ஆடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரீ ஃபயரா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸான்னு கேட்பாங்க. நான் வந்து Free Fire Max ஓகேங்களா, Free Fire Max கொடுத்த உடனே உங்களோட டீடைல் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டீடைல் எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நல்லா நம்மளுக்கு வந்து இப்போ என்ன யூஸஸ்னால் பேமெண்ட்டில் தான் யூஸஸ் ஆகிடுது ஓகேங்களா. ரெக்வஸ்ட்டுன்னு கொடுக்கலாம், லாக் அவுட் ரெக்வஸ்ட்டு இல்லை ட்ரான்சாக்ஷன் ரெக்வஸ்ட்டு, ஓகே நம்மளுக்கு வந்து பேமெண்ட்டில் தான் இருக்குது. ஓகே அந்த பேமெண்ட் ஆப்ஷனில் இருக்கட்டும், ஓகே ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ப்ராப்ளம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி ஓகேங்களா. நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஏர்ட்ராஃப்ட் நாட் ரெசியூடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகேங்களா, இதெல்லாம் உங்களுக்குலாம் தெரிஞ்சதா, அது அவங்களோட டீட்டெயில் ஓகேங்களா. உங்களுக்கு என்னென்ன டீட்டெயிலாம் இதில் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க உடனே ஓரளவுக்கு ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஓகே இது எப்படி ஒரு 2 or 3-4 ஹவர்ஸில் இது முடிஞ்சிடும் ஓகேங்களா. உங்களுக்கு ரெக்வஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா அங்கே சமிட் பண்ண உடனே கரெக்டாக உங்களுக்கு ஏன் ஏட்ராப் வரல, ஓகே அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏட்ராப் வந்துட்டு தான் இருக்குன்னா அப்படிலாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பில்லை ஓகேங்களா. ஒருவேளை உங்களுக்கு ஏட்ராப் வரலை இல்லை சமிட் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து ஏட்ராப் ரெசியூவ் பண்ணுவாங்க. ஓகே கைஸ் இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஓகே ஏன் ஏட்ராப் வர மாட்டேங்குது, ஓகே இதை பண்ணால் ஏட்ராப் வருமா அப்படின்னு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி நைட் வந்து லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும், மறக்காமல் அது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த TG சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய் பாய், லவ் யூ காய்ஸ்.